யூடியூப் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கமெண்ட்ஸ்க்கான ரிப்ளை தான், கொஞ்சம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நான் வந்து சொல்லி முடிச்சிடுறேன். ஷார்ட்ஸில் எனக்கு வந்து சொல்ல முடிய மாட்டேங்குது, அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரதர் வந்து எனக்கு அனுப்பியிருந்தது. ஃபஸ்ட் வந்து அனுப்புனாங்க, ப்ரோ நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் அனுப்புனாங்க, நான் வந்து இல்லைன்னு சொல்லி அனுப்பிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஏன் ப்ரோ, இப்போ இந்த கமெண்ட்டுக்கு தான் உங்களுக்கு ரிப்ளை தரப்போகிறேன். ஏன் ப்ரோ நீங்கள் லேடிஸ் மாதிரி மேக்கப் பண்ணுறீங்க, நார்மலாக பாய் மாதிரி இருங்க, உங்களை அண்ணனாக நினச்சி சொல்கிறேன், கோச்சிக்காதீங்க அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்காங்க. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்கன்னா என்ன அண்ணன் நினச்சி சொன்னதுக்கு நான் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் லவ் அண்ட் சப்போர்ட் தம்பி, நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது, அதை நான் அசப்ட் பண்ணிக்கிறேன். நான் வந்து பார்த்திங்கன்னா லேடிஸ் மாதிரிலாம் வந்து மேக்கப் பண்ண, லேடிஸ் மேக்கப்ங்கிறது என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? மேக்கப் பண்ணாப்புல அது லேடி கிடையாது, த ஹோல் நம்ம கம்ப்ளீட்டாக நம்மளை மாற்றி இதை பண்ணும்போது தான் ஃபுல் லேடி இதாக வந்துட்டு போகும். மேக்கப்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நான் என்ன பொறுத்த வரைக்கும் நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, இப்போ பாய்ஸ் பண்ணுறதுலாம் கேர்ள்ஸ் பண்ணுறாங்க, கேர்ள்ஸ் பண்ணுறதுலாம் பாய்ஸ் பண்ணுறாங்க, கேட்டால் விஆர் ஈக்குவல் விஆர் ஈக்குவலுங்கிறாங்க. அது வந்து உண்மையிலேயே விஆர் ஈக்குவல் தான், அப்படி தான் நம்ம ட்ரீட் பண்ணணும், அப்படி தான் நம்ம வந்து நினைக்கணும். ஸோ நீங்கள் அதை சொன்னதுக்கு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, மேக்கப்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆர்ட். நம்ம எப்படி ஒரு வீடு கட்டுறோம், நம்ம எப்படி ஒரு கேக் வந்து செய்கிறோம், அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எப்படி நம்ம ஒரு சிலையை வந்து நம்ம எப்படி வந்து உருவாக்குறோம், அதே மாதிரி தான் மேக்கப்பு. ஸோ மேக்கப் இஸ் அன் ஆர்ட், ஒரு பியூர்லி அது ஒரு ஆர்ட் உங்களுக்கு. ஸோ நம்ம நான் சில பேர் நினைப்பாங்க மேக்கப் பண்ணியிருக்கனால பேய் மாதிரி இருக்கிற அப்படியே எப்படின்னு சொல்லிட்டு, மேக்கப் பண்ணி நம்ம அது பார்த்தாலே ஒரு தனி கான்ஃபிடென்ட் தான். இப்போ இருக்கிற காலகட்டங்களில் பாய்ஸ் மென்லாம் வந்து மேக்கப் பண்ணணும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, ஓகேவா? ஸோ தே கேன் என்டர் இன் டு திஸ் ஃபீல்டு. ஸோ இப்போ கேர்ள்ஸை விட அதிகமாக பாய்ஸ் தான் மேக்கப் பண்ணுறது, ஸ்கின் கேர் இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுக்குறது, மேக்கப் ஆர்டிஸ்ட் வந்து போகிறது, இந்த மாதிரிலாம் நிறைய நானும் வந்து பார்க்குறேன். அதனால் நான் என்ன சொல்லுவேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மேக்கப்ங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு காமன் தான், அது பாய்ஸ் கேர்ள்ஸ் அப்படிலாம் கிடையாது. நம்மளை நம்ம அழகுப்படுத்திக்கிறோங்கும் போது மேக்கப் பண்ணுறது தப்பே கிடையாது. அதுக்காண்டி ஒவ்வொரு இடத்துக்கு தகுந்த மாதிரி, ஒவ்வொரு இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மேக்கப் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் கேட்டதுக்கு நான் என்ன சொல்கிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வீடியோக்காக தான் நான் வந்து மேக்கப் பண்ணனை பொறுத்து, நான் நார்மலாக வீட்டில் இருக்கும்போது வெளியே போகும்போது வந்து பண்ணிக்கிறேன், லைட்டாக பண்ணிக்கிறேன், பட் வீடியோவில் போடுற அளவுக்கு நான் வந்து போட மாட்டேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா வீடியோவில் நான் டுட்டோரியல் ஏதாவது பண்ணுவேன், ஒரு மேக்கப் டுட்டோரியல் ஐ மேக்கப் ஏதாவது பண்ணுவேன், அந்த டுட்டோரியல் இருந்த கையோடையும் ஒரு ரெண்டு மூணு வீடியோ வந்து எடுத்துருவேன். ஸோ ஏற்கனவே இந்த சேனலில் நான் விவரம் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஸோ இதான் வந்து டீட்டெயில்ஸ், நான் இப்போ உங்களுக்காக மேலே வந்து இருந்து பேசிகிட்டு இருக்கேன், இந்த வெக்கையில் எனக்கு இருக்கவும் முடியலை, மிக ஸ்கீழே வந்து ரொம்ப நாய்ஸாக இருக்குது, அதனால் எனக்கு வந்துட்டு இது பண்ண முடியல, பட் டக்குன்னு ரிங் லைட்லாம் வச்சு என்னால் எடுக்க முடியாது, அந்த ஸ்கெடியூல் படி தான் நான் வந்து எடுப்பேன். இது வந்து நீங்கள் கேட்டதுக்கு நான் வந்து சொல்கிறேன். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த மேக்கப்ங்கிறது பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே காமன் ஒரு பொது தான், இதை வந்து தயவுசெய்து வேறுபடுத்தி வந்து பார்க்காதீங்க. இது யார் வேணாலும் பண்ணலாம், யார் வேணாலும் வந்து இது பண்ணலாம். இந்த ஒரு இதை உடச்சி கொண்டு வரணுங்கிறதுக்காக தான் எனக்கே நான் மேக்கப் வந்து பண்ணிக்கிட்டு வீடியோவில் நான் உட்காந்து பேசுகிறது, போல்டாக கான்ஃபிடென்ட்டாக நல்லபடியாக இன்றைக்கி ஒரு 1000 சப்ஸ்கிரைபரையும் நான் சம்பாதிச்சு நான் வச்சுக்கிறேன், நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் லவ் அண்ட் சப்போர்ட். என்னோடய ஹார்ட் ஒர்க் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்ன பிடிச்சவங்க ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களை மாதிரி என் மேலே அக்கறையாக இருக்கிறவங்க, ஸோ உங்களால் தான் அந்தளவுக்கு நானும் வந்துட்டு வந்தேன். அதுக்காக நீங்கள் சொன்ன கமெண்ட் நான் எடுத்துக்கிற மாட்டேன்னு இல்லை, நீங்கள் சொன்ன கமெண்ட்டை நான் 100% நூற்றுக்கணும் நான் வந்து எடுத்துக்கிறேன். மேக்கப்ங்கிறது நீங்கள் என்னோடய வீடியோஸ் செக் பண்ண அவங்களுக்கும் தெரியும், நான் மேக்கப் பண்ணியும் போட்டிருப்பேன், மேக்கப் பண்ணாமையும் போட்டிருப்பேன், அழகாக இருந்தும் போட்டிருப்பேன், அசிங்கமாக இருந்தும் போட்டிருப்பேன், எல்லாமே கலந்துருக்கும். கிட்டத்தட்ட 950 வீடியோஸ்க்கு மேலே போட்டிருப்பேன். என் சேனல் செக் பண்ணி பார்த்தா உங்களுக்கு தெரியும், குளிச்சி போட்டிருப்பேன், மேல் கழுவிட்டு போட்டிருப்பேன், பெனியத்தோடையும் போட்டிருப்பேன், சட்டையோடையும் போட்டிருப்பேன். எப்பப்போ எனக்கு கண்டென்ட் கிடைக்குதோ அந்த டைமுக்கு தகுந்த மாதிரி வந்து எடுத்துருவேன். நான் வந்துட்டு மேக்கப் பண்ணி தான் எடுக்கணும் அப்படி இப்படிலாம் நினச்சி எடுக்கிறது கிடையாது. மேக்கப் டுட்டோரியல் பண்ணுவேன், அந்த கையோடு எதுக்கு நம்ம ரெண்டு மூணு வீடியோ எடுத்துருவோம், நமக்கு டைம் இருக்கும் இருக்காது. ஸோ அதனால் எடுத்துருவோங்கிறக்காக நான் சேர்த்து வந்து எடுக்கிறது, ஓகேவா? ஸோ அது அது தவிர்த்து நான் வீடியோ முடித்த பிறகு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் வச்சு கொஞ்சம் பிக்சர்ஸ்லாம் நான் எடுத்துகிட்டு என்ன செஞ்சுருவேன், அது வந்து நான் மேக்கப்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ஸ்கின் கேர் தான் நான் மெஜாரிட்டி கான்சன்ட்ரேட் கொடுப்பேன். மேக்கப் வந்து அப்போ வெளியே போகும்போது பண்ணிக்கிறேன், வீடியோ பர்பஸ்க்கு மேக்கப் வந்து நான் நல்லா வந்துட்டு பண்ணுவேன், ஓகே? வைத்தான் நீங்கள் சொன்னதுக்கான ஆன்சர் நான் உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுறேன். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா தயவுசெய்து வந்து யாரையாவது நீங்கள் மேல் வந்து மேக்கப் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்கள பார்த்து தயவுசெய்து நீங்கள் ட்ரான்ஸா அப்படிலாம் வந்து தயவுசெய்து லேடியா அப்படிலாம் சொல்லி தயவுசெய்து அதை கேட்காதீங்க. இது வந்து ஒரு ப்ரொஃபஷன், மேக்கப் ஆர்டிஸ்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா மேக்கப்ங்கிறதும் ஒரு ஜாப் தான். அது வந்து இப்போ தான் வளர்ந்துக்கிட்டு வருது, இப்போ நல்லபடியாக ஒரு முக்காவாசிக்கிட்ட வளர்ந்துருச்சு, இன்னும் கொஞ்சம் வளர்ந்துக்கிட்டு வந்து நாலு பேருக்கு தெரிய வரும்போது அதோட ஒரு இது வந்து தெரியும். பிகாஸ் நம்மளுடைய ஃப்ளாஸ், நம்மளோட அன்னீவனை வந்து பார்த்திங்கன்னா அது ஹைட் பண்ணுறது அந்த மேக்கப் வந்துட்டு. ஸோ நமக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்து இருக்கும். இப்போ எத்தனை பேர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின் வந்துட்டு அன்னீவனாக இருக்கிறனால ஃப்ளாஸாக வந்து இருக்கிறனால கவலைப்படுறவங்க எத்தனை பேர் இருப்பாங்க. சில பேர் அதை கண்டுக்கிறாங்க, சில பேர் அதை கண்டுக்கிற மாட்டாங்க, சில பேர் அதுக்கு ஸ்பெஷல் கேர் கொடுப்பாங்க, இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க, அதுக்காகண்டியே பற்றியே இருப்பாங்க, அப்படி அதுக்காகண்டியே வந்து இருப்பாங்க, அப்படி உள்ள ஆள்லாம் வந்துட்டு இருக்குது. ஸோ அதனால் நான் இதனால் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த மேக்கப் ஸ்கின் கேர் இதெல்லாம் வந்து நம்ம போடுறதுனால வந்து பார்த்திங்கன்னா பொம்பளை ட்ரான்ஸ்ஜெண்டர் அப்படிலாம் கிடையாது, ஓகேவா? ஸோ ட்ரான்ஸ்ஜெண்டராக இருந்தாலும் பொம்பளை இருந்தாலும் வி ஆர் ஹியூமன், எவ்ரி திங் இஸ் ஈக்குவல் ஃபார் எவ்ரிபடி. ஸோ அதுதான் என்னுடைய ஒரு பொது கருத்து. அதனால் யாரையுமே மேலே பார்த்தா நீங்கள் வந்து ஒரு லேடின்னு சொல்லுங்கள் இப்படின்னு சொல்லுங்கள் தவிர இந்த ட்ரான்ஸுன்னு மீன் பண்ணி கேட்காதீங்க. அது வந்துட்டு
ஏன்னா ட்ரான்ஸும் ஒரு ஹியூமன் தானே. இப்போ ட்ரான்ஸ் வந்து எந்த அளவுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுறோம், ட்ரான்ஸ் தான் இப்போ அதிக அளவு வளர்ந்துட்டு வராங்க. அப்படிங்கும் போது பார்த்திங்கன்னா அவங்க தான் ஒரு ஒரு சில ஃபீல்டில் சாதிச்சுட்டு வர்றாங்க, ஒரு சில பேர் சாதிக்காதவங்க இருக்கிறாங்க, நல்லா சாதிச்சு பேர் சொல்கிறவங்களும் இருக்கிறாங்க. அப்படிலாம் நிறைய பேர் இருக்குது. ட்ரான்ஸ்லேயும் மேக்கப் ஆர்டிஸ்ட் உள்ளவங்களாம் வந்துட்டு இருக்கிறாங்க. அதனால் மேக்கப் பண்ணாப்ப நம்ம வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ட்ரான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் கிடையாது, ஓகேவா? அதனால் தயவுசெய்து அந்த ஒரு வார்த்தை வந்து மென் பண்ணாதீங்க. மேக்கப் போட்டால் அது மாதிரி லேடி, மேக்கப் போட்டால் பொம்பளை அப்படின்லாம் கிடையாது. அதெல்லாம் நான் நினைக்கவே மாட்டேன். ஸ்கின் அவ்வளோதான், ஸ்கின்ல நான் அப்ளை பண்ணுற மேக்கப் அவ்வளோதான், ஓகே? ஸோ ஜஸ்ட் ஐ என்ஹான்ஸ் மை பியூட்டி இன் மை சேனல் டு அட்ராக்ட் ஆடியன்ஸ், அவ்வளோதான். மற்றபடி இப்போலாம் நான் எதுவுமே வந்துட்டு போடலை. ஜஸ்ட் இன்னைக்கு கூட ஒரு ஒன் ரெண்டு வீடியோ எடுத்தேன், அதுக்காக தான் ஒரு மினிமல் மேக்கப் போட்டுட்டு வீடியோ எடுத்துட்டு இந்த ஷார்ட்ஸ்க்கு நான் இப்போ வந்து ரிப்ளை கொடுத்துட்டு வர்றேன். ஸோ அதுக்கு தான் ரிப்ளை கொடுக்கறதுக்காக தான் நான் வந்து மெயினாக வந்து நான் இது வந்து எடுத்துக்கிட்டு உங்களுக்கு வந்து சொல்கிறேன். இந்த கமெண்ட் பார்த்தேன், ஸோ அதுதான் ரொம்ப நாளைக்கு கழித்து எனக்கு இந்த கமெண்ட்லாம் வருது. இப்போ கொஞ்ச நாள் வரலை எனக்கு, இப்போ தான் எனக்கு இந்த மாதிரி கமெண்ட் வந்து வருது, அதை தான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்டுக்கு ரொம்ப நன்றி. அண்ணன் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. ஸோ ரொம்ப தேங்க்ஸ் தம்பி, நான் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன். இங்கே இருந்தாலும் இங்கே இருந்து புரிஞ்சிக்கிறங்க. ஸோ இதுதான் வந்து மேட்டர், ஓகே? ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். டேக் கேர், ஸ்டே சேஃப், லவ் யூ ஆல், ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி அண்ட் பாய்.